ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்க இது அதாவது இது என்ன எங்கே நடந்தது அப்படிங்கிறது ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஏதோ ஒரு பின்னல் அடையில் வந்து வடக்கனுக்கும் தமிழனுக்கும் நடந்த ஒரு விவாதம் வாக்கு விவாதம் அல்லது சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ வந்து வடக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்களை வந்து துரத்திட்டு பெல்ட்டால் எடுத்துகிட்டு அடிக்க வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது இது எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு டீ கடைக்கு போயிருக்காங்க டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு மற்றபடி தமிழனும் குடிச்சிருக்காங்க அல்லது இது ஹிந்திக்காரனும் குடிச்சிருக்கான் ஹிந்திக்காரன் குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தம் அடிக்கிறக்காக தம் அடிச்சிருக்காங்க ஹிந்திக்காரனுங்க அதாவது சிகரெட் அடிச்சிருக்கானுங்க சிகரெட் அடிக்கும்போது நம்ம தமிழர் மேலே அந்த புகை வந்துருச்சு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க தட்டி கேட்டிருக்காங்க எதனால் நம்ம இங்கே எதுக்கு பு குடிக்கிறீங்க எனக்கு புகை வருது அப்படின்னு தட்டி கேட்டிருக்கானுங்க அதை கேட்டப்போ வந்து இந்த சண்டை வந்துருச்சு அதாவது தமிழர்களை வந்து வடக்கன் வந்து அடுத்து விரட்டுற மாதிரி காட்சி வந்துருச்சு இது வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டைம் இது நடக்கலை சரிங்களா இதுக்கு முன்னாடி நிறையா டைம் நடந்துருச்சு ஆனால் ஊடகமும் சரி நிறையா செய்தி செலவி மற்றபடி எல்லாேர் கண்டுக்கலை ஏன் கண்டுக்கலை அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே எனக்கு புரியாத ஒரு விஷயம் அதாவது எவனோ எக்கடா போகிறேன் நமக்கு என்ன அப்படிங்கிறது தான் இதோட இது அதாவது என்ன சொல்கிறதுனா உள்நோக்கமாக கூட இருக்கலாம் அரசியல்வாதி உள்நோக்கமாக கூட இருக்கலாம் அல்லது தொழில் வந்து நடத்துறீங்களோட முதலாளியோட உள்நோக்கமாக கூட இருக்கலாம் எதுன்ட்டு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல அதாவது முதலாளிங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அதாவது தமிழர்கள் வந்து அதிகமாக சம்பளம் கேட்குறதாகவும் இந்திக்காரன் வந்து கம்மியாக கேட்குறதாகவும் சொல்லிக்கிறாங்க அதுக்கு உண்டான நம்ம மக்கள் வந்து யூடியூப்லேயே வந்து நிறையா வீடியோ பார்த்துருப்போம் என்னென்னா நான் இரநூறுபாய்க்கு வேலை பார்க்குறேன் நீங்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு வேலை பார்க்குறீங்க மற்றபடி எண்பது ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன் எங்கள் மாமா வராரு அப்படின்லாம் ட்ரோல் மாதிரி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து சிரிக்கிறதுக்கு உண்டான விஷயம் கிடையாது சிந்திக்கிறதுக்கு உண்டான விஷயம் அதாவது பின்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஏகப்பட்ட வேலையெல்லாம் போயிடுச்சு ரயில்வேலேருந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் போயிடுச்சு இன்னும் ஏகப்பட்ட வேலையை இழந்துருவோம் இதே நிலமை நீடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக சரிங்களா அந்த காவல்துறை செயலிருந்து கேட்டிருந்தோம் அதாவது காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வதந்தி வதந்தியாக இருக்கிறது வந்து எதுக்காக இன்டர்நெட்டில் வந்து இவ்வளோ வைரல் ஆகுதுங்கிறது என்னோடய கேள்வி என்னோடய தனிப்பட்ட கேள்வி மட்டும்தான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் மற்றபடி யாருக்காகவும் இது பண்ணல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வதந்தி அப்படிங்கிறது ஓகே இவ்வளோ வைரலாக இருக்குங்கிறது ஓகே மற்றபடி இதுக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது அதாவது வடக்கன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க நிறையா பேர் ஆனால் வடக்கன் இல்லை அப்படிங்கிறதுனா இதுக்குண்டான கான் பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கொடுலாங்களா அதாவது அந்த காவல்துறையும் சரி அல்லது மற்றபடி அது உண்டான முதலாளியும் சரி தெளிவுபடுத்தி இதுதான் காரணம் இதனால் தான் அடிச்சு விடலாமில்ல கண்டிப்பாக அதுவும் சொல்லலை என்னமோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நியூஸ் சேனலும் பார்த்திங்கன்னா அதாவது அவன் தலையில் இவன் கல்லை போட்டு கொடுன்னா அதாவது மனைவி தலையில் கணவன் கல்லை போட்டு கொலை இப்படிங்கிற நியூஸ்லாம் வரும் எல்லா நியூஸ் சேனலையும் பொதுவாக தான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி இந்த நியூஸ்லாம் ரெண்டு மூணு சேனலில் மட்டும்தான் வந்திருக்கு அதிகாரப்பூர்வமாக ஆனால் என்ன இந்த தான் அப்படின்னு எந்த நியூஸ் சேனல்லையும் சொல்லலை அதை பற்றி அதோடய பின்னணி என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் சொல்லலை காவல்துறை சைட்லேருந்தும் இன்னும் சொல்லலை எதுக்காக இப்படி விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னமும் நமக்கும் தெரியல ஆனால் இதே நிலைமை கண்டிப்பாக நீடிச்சுது அப்படின்னா பின்னாடி நமக்கு இந்த நிலைமை தான் வரும் ஏற்கனவே நிறைய டைம் வந்துருச்சு அப்பவும் கண்டுக்கலை ஆனால் திரும்ப நீடிச்சது அப்படின்னா இந்த நிலமை வரும் ஜல்லிக்கட்டு மற்றபடி விவசாய போராட்டம் இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்தோங்க அல்லது போராட்டம் பண்ணினா தான் இந்த மாதிரி நடக்கிறத நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து அதாவது போராட்டத்துக்கு நான் தூண்டி விடலை ஒரு உண்மையாக தமிழனாக இருந்தால் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுவீங்கன்னு நம்புகிறேன் உங்களோட கேள்விகளாக இருந்தாலும் சரி பதிலாக இருந்தாலும் சரி நான் பேசலை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா மற்றபடி வடக்கன் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வெளியே போகிறது உறுதி நம்ம தாய்நாட்டை சொந்த நாட்டை விட்டுட்டு வெளியூருக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போகிறது உறுதி சரிங்களா இது அரசியல் பின்னணியோ அல்லது அவங்க முதலாளி பின்னணியோ இல்லது வடக்கன் பிரச்சனையோ தமிழன் பிரச்சனையோ அது நமக்கு சரியாக தெரியலை ஏன்னா இன்னும் எந்த நியூஸ் சேனலுமே தெளிவுபடுத்தலைங்களே அதுதான் கேள்விக்குறியே கேள்விக்குரிய ஆனால் வந்து தமிழனுக்கு இந்த நிலைமை நேரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து நன்றி